வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். சிலருக்கு தொழில் எப்போதுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் நண்பர்கள் எப்போதுமே தொழில் விரயம், தொழிலில் ஒரு நிலை இல்லாத தொழில், திருப்தியற்ற தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இவங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கோ, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்கள மனம் அப்படிங்கிறது இயங்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா இந்த அக்ஷய லக்னம் துலா லக்னமாக செல்லும் அந்த 10 வருட காலங்களும் ஜாதகரே ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய காலங்கள். அப்போ தொழிலில் கரெக்டான ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது அவங்களால எடுக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மனம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. இன்றொன்று நாளைக்கு ஒன்று அப்படிங்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் இந்த அக்ஷய லக்னம் துலா லக்னமாக செல்லும். சிலர் வந்து இதற்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறது கேட்பாங்க. இவங்க வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தொழில் லாபம், நான் தொழில் பண்ணுறேன் எனக்கு லாபமே இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு நித்திய தொழில் அப்படிங்கிறது பண்ணுறேன். சிலருக்கு நிரந்தரமாக செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது இருக்காது, தொழிலில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். நித்தியம் அதாவது அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது அவங்க தொழிலாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றாக இருக்கும்னு சொல்லலாம். அதுலேயும் சிறு பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு இருந்தது என்றால் அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, சுவாமிமலை முருகன் தரிசனம் அப்படிங்கிறது ஒரு முறை சென்று வழிபட்டு வருவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அக்ஷய லக்னம் துலா லக்னமாக செல்லும் நண்பர்கள் தொழிலில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அது நிவர்த்திக்காக, உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது நிரந்தரமாக நல்ல நிலையில் இயங்குவதற்காக சுவாமிமலை முருகன் கோவில் தரிசனம் மிக சிறந்த பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.